ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்த கார்டன் அப்டேட் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் கார்டன் டூர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கார்டன் டூர் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளானாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் நிறைய மழை வந்து இருந்ததால் நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்த அந்த மெத்தட் வந்து ஒரு சில செடிக்கு செட் ஆகலை. தண்ணியெலாம் விழுகாத இடத்துல தான் நாங்கள் கீரை செடிலாம் போட்டிருந்தோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் பட்டு நிறைய கீரை செடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாமே திரும்ப எடுத்து வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா கார்டன் டூர் வந்து அப்லோட் பண்ணலை, இன்னுமே அப்லோட் பண்ணல. ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல் கார்டன் டூர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வச்சுருக்கக்கூடிய செடி எல்லாமே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எப்படி இருக்குது அப்படின்ற குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காய்கறி செடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணி விதை போட்டு ரீப்ளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே பெருசாக ஆகிட்டு பூ வச்சு காய்க்கிற ஸ்டேஜுக்கே வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செடி தான் போட்டிருக்கேன், அதிலிருந்து நிறைய கிளை வந்திருக்கு. இந்த பெரிய பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் விதை வந்து போட்டிருக்கேன். ஆடிப்பட்டதுக்காக விதை போட்டிருக்கேன், இப்போ எடுத்து ரீப்ளான்ட் பண்ணணும். இது வந்து வேறு ரகம், கொஞ்சம் பெருசு பெருசாக காய்க்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் போட்டு வச்சுருக்கேன். நம்ம காய்கறி செடி பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ ஆடிப்பட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னுட்டு வேறு எந்த காய்கறி செடியும் வந்து நான் போடாமல் அப்படியே வந்து வச்சுட்ருந்தேன். மற்றது பழச்செடி பூச்செடி எல்லாமே வந்து நிறைய வந்து எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி எல்லாமே வச்சுட்ருந்தோம். பட் காய்கறி மட்டும் பார்த்திங்கன்னா எதுவுமே வைக்காமல் இருக்கிறத வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய செடி வந்து வச்சுருக்கோம். பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அது அடுத்த அப்டேட்டில் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான். இதுவும் நீங்கள் அந்த ரீப்ளான்ட் பண்ணதுலேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இப்போ இதிலுமே வந்து பூ வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்ல பூ வந்து வெளியே வந்து காய் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரகம் போட்டிருந்தேன், ஒன்று வந்து முள்ளு கத்திரிக்காவும் இன்னொன்று வந்து டார்க் பர்ப்பிளில் இருக்கக்கூடியது. எது வந்து எந்த செடின்னு தெரியல, நமக்கு காய் காய்க்கும் போது தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால ஒரு பாட்டில் நான் ரெண்டு கத்திரிக்காய் செடி வந்து போட்டிருக்கேன். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ரெண்டு போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் பெரிய பாட் தான். வெண்டைக்காய் செடி ரொம்ப சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து நீங்கள் ரீப்ளான் பண்ணும் போது பார்த்துருப்பீங்க, அந்த வெண்டைக்காய் செடி தான். இதில் ஒரு செடி போட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், பட் வந்து நம்ம ரெண்டு போட்டுட்டோம், திருப்பி எடுத்து ரீப்ளான் பண்ண வளருமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வளருதோ வளரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இதில் வந்து இப்போ பூ வச்சுருக்கு, சீக்கிரமாக வந்து காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு மற்ற செடி வந்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் அது கார்டன் டூரில் பார்ப்பீங்க. இது வந்து பாவக்காய் செடி தான். பாவக்காய் செடி ஃபர்ஸ்ட் டபராவில் வந்து போட்டிருந்தோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதோடைய கான்சன்ட்ரேட் எல்லாமே வந்து ரூட் போகிறதுலே இருந்துச்சு, தவிர பூ வச்சு காய்க்கிற ஸ்டேஜுக்கு வரல. அதனால் எடுத்து திரும்ப என்ன பண்ணியிருந்தோன்னா இந்த பேக்கில் வந்து மாற்றிட்டோம். ஸோ அதனால் குஞ்சை வந்து டல்லாக இருக்குது. பட் மீன் அமிலம் அதெல்லாம் கொடுத்து இப்போ செடி வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு, நல்லா வந்து ஹெல்த்தி ஆகிடுச்சு. இப்போ நிறைய காய் வந்து விட்டுருக்கு. நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு நான் பந்தல் எதுவுமே போடல, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஷேட் நெட்டில் வந்து போகிற மாதிரி தான் நான் அந்த செடி வந்து வச்சுருந்தேன். கயிறு கட்டி விட்டுருக்கேன், இப்போ அதில் வந்து கொடி வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து க்ரோ பேக் இந்த மாதிரி இருந்துச்சு, கவர் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து மணல் நிரப்பிட்டு இன்னும் எந்த செடியுமே போடல. எல்லாமே வந்து அந்த கலவை மண் கலவை கொஞ்சம் அந்த மீன் அமிலம்லாம் போட்டு அப்படியே வந்து வச்சுருக்கேன். இதுவும் வெண்டைக்காய் செடி தான். இதில் பட்டாணி வந்து போட்டிருந்தேன். பட்டாணி வந்து இது செடியாக கொடியான்னு தெரியல, ஸோ டவுட்டாக இருந்ததால் இங்கே வந்து வச்சுருக்கேன். கொடியாக இருந்தால் ஏற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு. அதுக்கு பக்கத்தில் அவரைக்காய் வந்து இருக்குது. அவரைக்காய் வந்து நான் செடி அவரை கொடுங்கன்னா நர்சரியில் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்த விதை செடி அவரை அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு கவரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு விதை வந்து போட்டிருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ஏன்னா நாலு செடியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அவரைக்காய் வந்து கரெக்டாக இருக்கும்னுட்டு. பட் அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடியாக வந்து போயிட்டுருக்கு. கொடி அவரன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து ஒரே பேக்கில் மட்டும் போட்டிருப்பேன். இப்போ வேறு வழி இல்லாமல் செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடி வந்து கயிறு கட்டி மேலே விட்டுருக்கேன். சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அவரைக்காலை பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து வரும், கண்ட்ரோல் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் பார்த்திங்கன்னா செடி அவரை இருந்தால் ஈஸியாக இருக்கும், இன்கேஸ் பூச்சி வந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நான் செடி அவரை கேட்டிருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது கொடியாக இருக்குது.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு பச்சை மிளகாய் செடி எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கார்டனில் ஃபர்ஸ்ட் வச்ச செடி, ஆனால் இதில் இப்போ தான் வந்து பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து தப்பு செடி அப்படின்னு வாங்கலி, எங்கேயாச்சும் விதை தானாக விழுந்து முளைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி செடி தான். அது எடுத்து நான் ரீப்ளான் பண்ணி வச்சுருந்தேன், இன்னுமே வந்து காய்க்க வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதுவும் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான், எல்லாமே காய்ச்சா தான் வந்து என்னென்ன ரகம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இது வந்து நீளமாக இருக்கக்கூடிய மிளகாய் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம விதை வாங்கியிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து போட்டது தான். செடி வந்து ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்கு, இன்னும் வந்து பூ வச்சு காய்க்க ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து குடமிளகாய், குடமிளகாய் ரொம்ப குட்டியிலே பூ வந்து வச்சுருந்துச்சு, பட் காய் வந்து நான் பார்க்கல, வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ரொம்ப குஷி ஆகிடுச்சு, ரொம்ப குட்டியாக ஒரு குடமிளகாய் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பச்சை கலர் தான், மோஸ்ட்டாக நம்ம எந்த கலர் போட்டாலுமே ஸ்டார்டிங் வந்து பச்சை கலராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா கலர்லேயுமே போட்டிருக்கோம், ஒவ்வொரு காய் காய்க்கும் போது நான் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பச்சை மிளகாய் செடி இருக்குது, இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து மேல் நோக்கி காய்க்கிற காய் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயுமே பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தோம், பட் இது வந்து கொஞ்சம் சோந்த மாதிரி இருக்குது, மீன் அமிலெல்லாம் போட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான், இது வந்து வேறு ரகம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டெய்லி யூஸ்க்காக புதினா வந்து இருந்துச்சு, அது எல்லாமே பறிச்சதால் உங்களுக்கு காமிக்கல, வேறு இடத்துல வந்து போட்டிருக்கேன், அது நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் காமிக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டாக இருந்த ஒரு தர்மாக்கோல் கிடச்சிது, எந்தெந்த செடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு தூக்கி போட மனசு வரல, ஸோ இதில் வந்து வச்சு விட்டுட்டேன். வர வரைக்கும் வளரட்டும், காய்ச்சா பார்க்கல இல்லைனா ஓகே அப்படின்ற மாதிரி இதில் வந்து விட்டுருந்தேன். பட் பச்சை மிளகாய் அதே மாதிரி கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாட்டில் செடி முருங்கை வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நர்சரியில் தான் வாங்கி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா பெருசாகிடுச்சு. நாங்கள் நிறைய இலை வந்து அதில் யூஸ் பண்ணிட்டோம், அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குது, இது வந்து செடின்னு வாங்கிட்டு வந்து பட் பார்த்தா மரம், ஸோ வேறு பாட்டில் போடணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு கவரில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இதை வந்து கொத்தவரக்காய், கொத்தவரக்காய் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து வளைஞ்சு நெளிஞ்சிருந்துச்சு, வருமா இல்லையா அப்படின்ற டவுட்டாக இருந்தது, பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருச்சு. இது நம்ம செஞ்சோம் அந்த கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருந்த ஒரு பாட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கீரை வந்து போட்டிருந்தோம், இந்த இடத்துல வந்து மழை தண்ணி பட்டு கீரை வந்து சரியாக வளரலை, இந்த பேக் மட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பட்ரோஸ் செடி வந்து எல்லோ கலர் ஃபுல்லாக பதியம் வந்து போட்டிருக்கேன். எல்லோ கலர் வந்து பட்டாம்பூச்சிக்கு தேனிக்கெலாம் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணும், பாலினேஷனுக்கு அது உள்ளே வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக அது வந்து பதியம் போட்டிருக்கேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து வால் ஹேங்கிங் மாதிரி போட்டு அதில் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கருணக்கிழங்கு தான், வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தது வந்து முளைப்பு வந்துருந்துச்சு, அது வந்து எடுத்து வச்சுருந்தேன். அசுர வளர்ச்சி மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலை வந்திருக்கு. நான் வந்து முன்னாடி பார்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும், பட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பக்கத்து பக்கத்தில் வளர்ந்துகிட்டே இருக்குது. இது எடுத்து எப்படி ரீப்ளான் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதுக்காக வந்து ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா அது ஏதாவது பிளான் பண்ணி ரீப்ளான் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வந்து இருந்துச்சு, அதுவும் வச்சுருந்தா செடியாக வளர்ந்துருக்கு. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒட்டுக்கண்ணு தான், ஹைப்ரிட் வந்து கிடையாது, பெரிய மரத்தோட கிளை வந்து சின்ன செடி கூட வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க, சீக்கிரமாக காய் காய்க்கும். நம்ம மாடி தோட்டத்தில் மா, பலா, வாழை மூணுமே வச்சுருக்கோம், ஆனால் இந்த சைடு வந்து நான் மாங்காய் மரம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அடுத்த சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், அங்கே வந்து பலாவும் வாழையும் வச்சுருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் இல்லை கார்டன் டூரில் காமிக்கிறேன். செடி வந்து நர்சரியில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் அந்த ஸ்டெம் வந்து திக்காக இருக்கிற மாதிரியும் ரெண்டு கிளை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் வந்து பெட்டர் பார்த்தீங்கன்னா பூ காய் ஏதாவது இருந்தால் அது இருக்கிற மாதிரி செடி பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் சேஃபாக இருக்கும், அதில் காய் காய்க்கும் அப்படின்ற ஒரு கேரண்டி வந்து இருக்கும். அடுத்து ஒரு டேபிள் வந்து போட்டுட்டு பூச்செடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஷேட் நெட் போடும்போது ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பூ எல்லாமே பார்த்துட்டு பட்டாம்பூச்சி தேனி எல்லாமே வரும், பாலினேஷன் கெல்ஃபுல்லாக ஆகுன்றதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய ஹைப்ரிட் இருக்குது, இதுவும் ஹைப்ரிட் தான். இது வந்து நந்திய வட்டம், அடுக்கு நந்திய வட்டம். அதுக்கப்புறமா செம்பருத்தி வச்சுருந்தோம், மல்லி இருக்குது, கொடி மல்லி வச்சுருக்கோம், செடி மல்லி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி, ரணகல்லி வச்சுருக்கோம். இது வந்து நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருப்பேன், ரெண்டு இலை தான் இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இதுவும் வந்து இன்சுலின் செடி தான். இது வந்து கனகாம்பரம், அதுக்கு பக்கத்தில் வந்து பருப்பு செடியோடைய ஒரு கிளை வந்து கிடச்சிது, அது வந்து எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு செடி வச்சாலே நிறைய வளர்ந்துடும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து க்ரோ பேக் ரெடி பண்ணல, ரெடி பண்ணிவிட்டு அதில் போடணும். அதுக்கு பின்னாடி ரோஸ் செடி வந்து இருக்குது, அது நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பூ வந்து பூத்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கு, இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. பூச்செடியில் ரோஸ், அதே மாதிரி செம்பருத்தி, நந்திய வட்டான், மல்லி இது மட்டும்தான் வச்சுருக்கோம். அதோடய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுற பாருங்கள்.
இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி. ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செடி வாங்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளை வந்து வரும், அது லைட்டாக மண்ணில் படுற மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுக்கு கீழே வேர் வந்து விடும். அதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு செடியாகவே மாறிடும். 3 வாரம் கழித்து அந்த ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஏதாவது பாட்டில் மாற்றி நீங்கள் செடி வந்து வச்சுக்கலாம், ரீப்ளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 2 வந்து அந்த மாதிரி ப்ரொபேகேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், இன்னொன்றுல வந்து இன்னும் வேர் வரல, வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி செடி வைக்கணும் அப்படின்றதுக்காக எம்டியாக வந்து விட்டுருக்கேன். ஸ்ட்ராபெரிக்கு இதை விட சின்ன பாட்டி சரியாக இருக்கும், பட் நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கி 3 மாதம் தான் ஆகுது, பட் நிறைய காய் வந்து இப்போவே வந்து பூ வச்சு காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கிட்ட காட்டுறேன். ஒன்றுத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 வந்து வச்சுருக்கேன். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா பூவும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே காயாக மாறிடுது, பட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு வரும்போது அதோடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் மோஸ்ட்டாக வந்து மண்புழு உரம், மீன் அமிலம், பஞ்சகாவியா, சீவிட் இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த ஃபெர்டிலைசரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. காய்கறிகள்லாம் நம்ம கழுவும் போது வரக்கூடிய தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி அதெல்லாம் தான் ஊற்றிட்டுருக்கோம். மற்றபடி வேறு எந்த கெமிக்கலும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து சப்போட்டா தான், சப்போட்டா வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் லைட்டாக பூ வந்து வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா பழ வகையும் பார்த்திங்கன்னா ஒட்டுச்செடி தான். ஒட்டுச்செடி அப்படின்னும் போது வேர் வந்து கீழே இருக்கக்கூடியது புதுசாக இருக்கும், மேலே வந்து பெரிய செடியோட ஒரு கிளை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக நமக்கு காய் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் இருந்தது லெமன், இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் தான். வாட்டர் ஆப்பிள் வாங்கும்போது ரொம்ப வந்து குட்டியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதோட ஃபோட்டோ வேணால் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இதுவும் மாடித்தோட்டத்தில் ஈஸியாகவே வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வாங்கி வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் செடி தான். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, பட் இப்போ மழை காலம் அதிகமாக இருக்கிறதால, மழை வந்து அதிகமாக பெய்யறதால தண்ணி வந்து பட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் தண்ணி இல்லாத இடத்துல வந்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். இது வந்து கொய்யா செடி தான், L49. இது கொய்யா செடியிலையுமே நிறைய வகை இருக்குது, இது வந்து L49. இதுலையுமே பூ வந்து இப்போ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து சாத்துக்கொடி செடி வந்து வச்சுருக்கேன், இதுவும் ஒட்டு ரகம் தான். இதுவும் வாங்கும்போது சின்னதாக தான் இருந்துச்சு, நர்சரியில் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 2 களையாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக மாறி 3 களையாக வந்திருக்கு. எல்லாமே அந்த தண்டு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதால கொம்பு வந்து வச்சு கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து வச்சுருக்கேன். முன்னாடி பார்த்தது சாத்துக்கொடி, க்ரீனாக இருக்கும் இல்லையா, அது இது வந்து ஆரஞ்சு பழம் வந்து வச்சுருக்கேன். இதோடய இலை சின்ன சின்னதாக இருக்குது, இதுவும் அந்த தண்டு வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, பட் கிளை வந்து அதிகமாக போகுது, தண்டு வந்து சின்னதாக இருக்கவே கொம்பு வந்து கட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பார்படோஸ் செர்ரி தான். இது நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலே காமிச்சிருப்பேன், அப்போ வந்து இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதை மாற்றிட்டு ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கவே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு பூ வந்து வச்சுருக்கு. செர்ரி பொறுத்த வரைக்கும் 2-3 டைம் வந்து பூ வந்து கொட்டினதுக்கப்புறமா தான் பழம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது. இப்போதைக்கு பூ வந்து வச்சுருக்கு, இது வந்து பழமாக மாறுமான்னு தெரியல, பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து செர்ரி பழம் 2 செடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய மாதுளை பழம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பூ இன்னும் வைக்க ஸ்டார்ட் ஆகலை, இதுவும் வாங்கி 1-3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். எல்லாத்துக்குமே கொம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இப்போ காற்று அதிகமாக வருது, மழை வந்து அதிகமாக பெய்யறதால கொஞ்சம் சேஃபாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் தான், இது வந்து ஒட்டுச்செடி தான். இதில் லைட்டாக பூ வந்து வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, பட் அது வந்து அதோடைய பூவா அப்படின்னு தெரியல. இது வந்து ஃபிக், அதாவது அத்திப்பழம் தான். இதில் வந்து இலை பார்த்திங்கன்னா வளருது கொட்டுது, வளருது கொட்டுது, பட் இது வரைக்கும் வந்து 4 காய் காய்ச்சிருக்கு, இப்போ 1 தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசானால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1 இலை தான் இருக்குது, பட் குட்டி குட்டியாக துளிர் வந்து பக்கத்தில் விட்டுருக்கு. அடுத்து வெள்ளரிக்காய் செடி வந்து வச்சுருக்கோம். இது வந்து இப்போ சீசனாக என்னன்னு தெரியல. நம்ம விதை போட்டு டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து வெள்ளரிக்காவும் போட்டிருந்தோம், அப்போ வளர்ந்த செடி தான் இது. நம்ம இதை வந்து மே லாஸ்ட்டில் வந்து ரீப்ளான் பண்ணியிருந்தோம். ஜூன்லலாம் ரொம்ப நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இலை வந்து இந்த மாதிரி ரொம்ப டல் ஆகுது, இலை வந்து கொட்டுது. மீனாமீலெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், பார்க்கலாம் திரும்பி வந்து வளருதா இல்லையான்னு பார்க்கலாம். இது வந்து கீரை அறுவடை பண்ணும் போது எடுத்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான். கீரை பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு, சைடில் க்ரோ பேக் தெரியுது பாருங்கள். சிறுகீரை, அரைகீரை, தண்டுக்கீரை போட்டிருந்தோம், அதே மாதிரி பாலக்கீரை எல்லாமே போட்டிருந்தோம். இங்கேருந்து பேக்கில் தான் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து நான் வந்து பால்கனியில் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த செடி எல்லாமே மோரோவர் வந்து காமிச்சாச்சு. ஓரளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். சீக்கிரமாக வந்து ஆடிப்பட்டத்துக்கு வச்சுற செடியோடு சேர்த்துனா உங்களுக்கு மாடி டூர் வந்து அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.